வணக்கம் நான் உங்கள் ரவிச்சந்திரன் சீக்ரெட் நியூஸ்க்காக களை கட்டி இருக்குது ஆயுத பூஜை ஸோ ஆயுத பூஜை கடந்த ரெண்டு வருஷமாக நம்ம கொண்டாடாமல் இந்த வருஷம் கொண்டாடுறதுனால மக்கள் ரொம்ப ஆர்வமாக இதை கொண்டாடி சந்தோஷப்படணுன்னு முடிவெடுத்து எல்லோரும் நிறைய டெக்கரேஷன்லாம் வாங்கிட்டு போகிறத நம்ம பார்க்க முடிஞ்சுது நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஆயுத பூஜைக்காக நம்ம தோரணங்கள் வீடெல்லாம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக எல்லாம் அதுக்கு தேவையான பொருட்கள் இருக்கிற கடையை தான் நம்ம நிருபர் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த மால் மாதிரி இருக்கிறது வீட்டில் சைடில் தொங்க வைக்கக்கூடிய தோரணங்கள் அடுத்து அந்த பேப்பர்லேயே செஞ்சது வாயில் மாதிரி வாயில் தோரணங்கள்னு சொல்லுவாங்க இதையெல்லாம் ஸோ அந்தளவுக்கு டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் மிக மிக சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம் இடையில் பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்காக கேர்ள்ஸ் கூட வெயிட் பண்ணிவிட்டு வர்ற எல்லாம் வந்து அட்டன் பண்ணுறாங்க ஸோ அந்தளவுக்கு மிக நேர்த்தியாக வந்து ஒவ்வொரு டிசைனும் பார்க்க பார்க்க பார்த்தீங்கன்னா கண்ணை கவரும் வகத்தில் தான் இருக்குது ஸோ அந்தளவுக்கு டிசைன்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க ஸோ அந்த கலெக்ஷன் பார்க்கும்போது நமக்கு என்ன பிடிக்குதோ அந்த பிடிச்சிருக்கிறத இஷ்டத்துக்கு நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் நமக்கு தேவையானதை நம்மளே சூஸ் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்குது ஸோ பார்த்திங்கன்னா தோரணங்கள் பார்த்திங்கன்னா ஒன்ன ஒன்ன தோரணங்கள்னு சொல்கிற அளவுக்கு சூப்பராக இருக்குது இந்த கடையில் பார்த்துருக்குன்னு பார்த்திங்கன்னா வர கஸ்டமர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா தனக்கு பிடிச்சதெல்லாம் செலக்ட் பண்ணுறாங்க ஸோ இங்கே கலர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப அட்டகாசம்னு சொல்லலாம் ஸோ இந்த வருஷம் எல்லாமே பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷம் கழித்து இந்த வருஷம் கொரோனா அப்படிங்கிறதுனால ஸோ நம்மளும் ஆகட்டும் அல்லது வீடாகட்டும் அல்லது தொழில் நிறுவனங்கள் ஆகட்டும் எல்லாத்தையும் நம்ம நல்லா டெக்கரேட் பண்ணி அழகுப்படுத்தி பார்க்கணுங்கிறது எல்லா மக்களும் இந்த வருஷம் ஆசைப்பட்டுருக்காங்க அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா இது லக்ஷ்மி ஹைடெக்ஸ் குவாலிட்டி மெடிக்கல் ஷாவங்களும் வாழை மரங்களெல்லாம் கட்டி ஆயுத பூஜைக்கு தயாராகிட்டாங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா கட் ஷாப்ஸ் இங்கேயும் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாம் நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக ஆயுத பூஜை எப்படி படையில் வைக்கிறதுக்காக மாதுளை சாத்துக்குடி திராட்சை ஆரஞ்சு கமலா ஆரஞ்சு சாசுக்குடி இந்த மாதிரி நிறைய வச்சிருக்காங்க ஸோ மக்களும் வந்து அதை வந்து விரும்பி வாங்குகிறாங்க பட் என்ன அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா இந்த வருஷம் விலை தான் ரொம்ப கூடுதலான விலையாக இருக்குதுன்னு கேட்டாங்க கேட்டால் மழை ஈல்டு சரியா இல்லை வரத்து கம்மியாக இருக்காதுனாங்க அதே விட பார்த்திங்கன்னா பூ பார்த்திங்கன்னா அப்படியே மயக்கமே வருது மாலை நூறுரூவான்றாங்க கிலோ சார் ஐம்பது ரூபான்றாங்க எல்லாமே கொரோனா பேஸ்டு விலையேறிச்சாங்க பொறிக்கடைகள்லாம் போட்டிருக்காங்க ஸோ இந்த பொறிக்கடைகளும் மக்கள் தனக்கு தேவையானது எல்லாமே வாங்கிக்கிறாங்க பொரியும் இந்த வருஷம் வந்து அரிசியினுடைய வரத்து கம்மியாக இருந்தனால பொறி உற்பத்தி கம்மியாயிடுச்சு அதனால் விலையேறிடுச்சுன்றாங்க அந்த அறுபது அதாவது இந்த அது என்ன சொல்கிறது வெள்ளப்பூசணி இந்த வெள்ளப்பூசணி பார்த்திங்கன்னா கிலோ பதினஞ்சுலேருந்து ஆரம்பித்து இருபது இருபத்தஞ்சி வரைக்கும் வச்சு தள்ளுறாங்க ஏன்னா கேட்டால் எங்களுக்கும் பார்த்திங்கன்னா மழை தான் பேஸ் பண்ணுறாங்க ஆட்டோ பேட் பெட்ரோல் விலையெல்லாம் ஏறி போச்சு வாடகை அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்களும் புலம்புறாங்க கடைக்காரரும் பார்த்திங்கன்னா ஷால் போட்டிருக்காங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பொறி வேலையும் இந்த வருஷம் கொஞ்சம் தான் இருக்குங்கிறாங்க எதை பண்ணி மக்கள் வாங்கி படைச்சி தான் ஆகணும் வேறு வழி இல்லை ரெண்டு வருஷம் கழித்து கொண்டாடுறோம் கொண்டாடுறத சிறப்பாக இருக்கணுன்றதுக்காக வாங்கிட்டு போகிறாங்க ஸோ வாழை மரங்களையும் சேல்ஸ்கா குட்டி குட்டி மரங்களாக கொண்டாந்துருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோக்கள் கட்டலாம் கார்களுக்கு கட்டலாம் அந்த மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸோ இதை எடுத்துகிட்டு போய்ட்டு அவங்க வீடு வாசல்களையும் கட்டி மகிழ்வாங்க ஸோ பண்டிகை காலங்களில் இதெல்லாம் சிறப்பாக வாழைகளை பசுமையாக இருக்கணுங்கிறதுக்காக இதை நம்ம விரும்பி செய்கிறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்டாண்டில் ஸோ போட்டுகள் போட்டு முழங்கியிருக்காங்க அந்த ஒரிஜினல் ஆடியோவே நீங்கள் இந்த வீடியோவில் கேட்டு ரசிங்க

Tell me that you love me, even if it's